வணக்கம். புதுச்சேரியினுடைய பொருளாதார வளர்ச்சி, புதுச்சேரி மக்களின் வாழ்வாதார மேம்பாடு பற்றி தொடர்ந்து நான் சில பதிவுகளை போட்டு வந்து கொண்டிருக்கேன். அதனோட தொடர்ச்சியாக இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுச்சேரி வந்து ஏன் மத்திய திட்டங்களை வரவேற்க வேண்டும், மத்திய திட்டங்களை கேட்டு பெற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் போட போகிறேன். காரணம் நான் கேட்டிங்கன்னா, பல பதிவுகளில் நான் குறிப்பிட்டது போல் புதுச்சேரி என்பது ஒரு யூனியன் பிரதேசம். அது நிதி சிக்கலில் சிக்கியுள்ள ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. இப்போ சுமார் ஒரு 10-12 ஆண்டுகளாக புதுச்சேரியினுடைய நிதி சுமை என்பது தன்னுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கும் சமூக மேம்பாடு திட்டங்களுக்கும் போதுமான அளவு இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்தது. இதை வந்து நாம் போக்க வேண்டும் என்றால், ஒன்று, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு தனி மாநிலமாக கேட்டுப்பெற்று தன்னுடைய பொருளாதார நலன்களை மேம்படுத்திக் கொள்வது என்பது ஒரு ஒரு வழி. மற்றொரு வழி என்பது என்னென்னா, யூனியன் பிரதேசமாக இருந்து கொண்டு மத்திய அரசு எந்தெந்த திட்டங்களை கொண்டு வருகிறதோ அதை புதுவைக்கு ஏற்றாற்போல புதுவைக்கு சூழல்களுக்கு ஒற்று வரக்கூடிய சில திட்டங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த பதிவினுடைய ஒரு நோக்கம். குறிப்பாக பார்க்க போனால், இப்போது நம்மளுடைய பட்ஜெட், ஆண்டு பட்ஜெட் என்பது ஒரு இந்த 2021-22 நிதியாண்டு பார்த்திங்கன்னா ஒரு 9,250 கோடி அளவுக்கு இருக்கும் என்பது ஒரு ப்ரொஜெக்ஷன். அதுதான் ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய பட்ஜெட்னா, பெரிய அளவுக்கு சமூக மேம்பாட்டு திட்டங்களையும் பெரிய அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்புங்களையும் பெரிய அளவுக்கு புதிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் பெரிய அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், நம்மளுடைய நிதி ஆதாரங்கள் ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸஸ், ஓன் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மி நமக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் எப்படி நம்ம வந்து இந்த புதுச்சேரியுடைய மேம்பாட்டை அடைய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு சில திட்டங்களை கொண்டு வருது இல்லையா, இந்தியா முழுமைக்கான திட்டங்களை இப்போ தன்னுடைய பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை பட்ஜெட் பிறகு சில ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் புதுச்சேரியினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய, புதுச்சேரியினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய சில திட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கிளவராக வந்து அதை கண்காணித்து அதை புதுச்சேரிக்காக கேட்டு பெற வேண்டும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இப்போ சென்ற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரிக்கு அதாவது இந்தியா முழுமையாக புதுசாக 7 மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் உருவாக்குறோம் அப்படின்னு மிட்ரான் ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமில் அதனோட தொடர்ச்சியாக 7 புதிய டெக்ஸ்டைல் பார்க்ஸ் உருவாக்க போகிறோன்னு சொல்லிட்டு, அதாவது $300 பில்லியன் புதிய வருவாய் காரணிகளை பர்டிகுலராக அப்பேரல்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் உருவாக்கணும் அப்படின்றது மத்திய அரசு வந்து ஒரு ப்ரொப்போசல். அது பாராளுமன்றத்தில் பட்ஜெட்லேயும் இருக்குது. அதுக்கான பட்ஜெட்டுக்கு பிறகான அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் வந்து மத்திய அரசு தொடங்கிடுச்சு. இது ஏன் நம்ம பாண்டிச்சேரிக்கு கேட்டு வரணும், அந்த 7-1 பாண்டிச்சேரிக்கு வரணும் அப்படின்றது, இதில் முன்னாடியே அந்த பட்ஜெட்டு ஒட்டியே நம்ம பல பதிவுகள் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தோம். அதை வந்து சரியான விதத்தில் எடுத்துக்கொண்டு அப்போதைய மாநில அரசும் அப்போதைய துணைநிலை ஆளுநரும் கூட அதை புரிஞ்சு கொண்டு மத்திய அரசுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததான் நான் கேள்விப்பட்டேன். இதை பாண்டிச்சேரிக்கும் ஒரு அதில் 7-1 பாண்டிச்சேரிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதில் நியாயமும் இருக்குது. பாண்டிச்சேரி 98 ஒரு ஜவுளி தொழில் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை தான் பார்த்துருக்கு. இப்போ இல்லை, இது ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பாண்டிச்சேரி எக்கனாமி என்பது வந்து ஒரு டெக்ஸ்டைல் பேஸ்டு எக்கனாமியாக தான் இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆங்கில ஃப்ரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸ் இருக்கக்கூடிய ரோடியர் மில், ஜவானா மில்ஸ், பாரதி மில், இதெல்லாம் பெரிய டெக்ஸ்டைல் மில்ஸ் பாண்டிச்சேரியில் இருந்தது. பல ஆயிரக்கணக்கான பாண்டிச்சேரி மக்களுக்கு அது வேலைவாய்ப்பு கொடுத்தது. ஒரு காலகட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் ஒரு ஒரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் ஒருவர் வந்து ஆங்கில ஏஎஃப்டி மில்லையோ இல்லை ஜவானா மில்லையோ ரோடியர் மில் பாரதி மில்லையோ வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பாண்டிச்சேரியில் இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, இதை சார்ந்த ஜவுளி தொழில் கைத்தறியோ இல்லை ஹேண்ட்லூம் வீவிங்கோ இல்லை சார்ந்த சிறு தொழிற்சாலையோ பாண்டிச்சேரியில் நிறையா இருந்தது. ஸோ பாண்டிச்சேரி வந்தது ஒரு டெக்ஸ்டைல் பேஸ்டு எக்கனாமியாக நீண்ட நெடுங்காலம் இருந்த ஒரு எக்கனாமி. இது வந்து புதுச்சேரி இந்தியாவில் இணைந்த பிறகு மட்டுமல்ல, புதுச்சேரி பிரதேசம் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் கூட இதுதான் நிலை. ஸோ நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து ஒரு டெக்ஸ்டைல் பேஸ்டு எக்கனாமியாக இருந்திருக்கிறோம். அந்த கேபிட்டல் அசட்ஸ் இருக்குங்க இல்லையா, லேண்டு, பில்டிங்ஸ், அதெல்லாம் அதெல்லாமே இன்னமும் இருக்குது பாண்டிச்சேரியில், அன்யூட்டிலைஸ்டாக இருக்குது. அதை வந்து நம்ம இந்த டெக்ஸ்டைல் பார்க்ஸு பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போது மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸுக்கு நமக்கு வந்து தேவையான பாண்டிச்சேரி ஒரு சிறிய நிலப்பரப்பு இல்லைங்களா, அதனால் வந்து மத்திய அரசு எதிர்பார்க்கக்கூடிய பெரிய லேண்ட் ரிசோர்ஸஸ் கேட்டாங்கன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி அக்வயர் பண்ணியிருக்கக்கூடிய லேண்ட் ரிசோர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சேதராப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அக்வயர் பண்ண ஒரு நிலம் இருக்குது.
சில எஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அன்யூட்டிலைஸ்டு ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த 7 மெகா டெக்ஸ்டைல் பார்க் மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ண 7 மெகா டெக்ஸ்டைல் பார்க்கில் ஒன்று பாண்டிச்சேரிக்கு நம்ம கேட்டு போக வேண்டும். ஏன் என்று கேட்டிங்கன்னா, நம்ம ரிசோர்ஸஸ் வெரி லிமிட்டட், நம்மக்கிட்ட இருக்கிற ரிமோர்ஸஸ் வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய இந்த புதிய இந்த ஜவுளி தொழிலையோ இந்த டிஃபெக்டாக இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸையோ நம்ம ரிஃபார்ம் பண்ணிட முடியாது. பட் மத்திய அரசினுடைய சப்போர்ட்டோட மத்திய அரசோட ஸ்கீமே இங்கே பாண்டிச்சேரிக்கு ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா அந்த மிகப்பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் அதை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அதை அந்த ஒரு புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா நம்மகிட்ட பணத்தால் பண்ண முடியாது. ஸோ மத்திய அரசு ஸ்கீமாக நம்ம கேட்டு போக வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஏன் நான் வந்து சென்ட்ரல் ஸ்கீம்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாண்டிச்சேரிக்கு தேவையான பாண்டிச்சேரிக்கு எது உகந்த உகந்து வருமோ அந்த மாதிரியான சென்ட்ரல் ஸ்கீம்ஸை நம்ம கேட்டு பெற வேணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஏதோ யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான் இந்த நிலைமை அப்படின்றது இல்லை. பல ஸ்டேட்ஸு மாநிலங்களே வந்து மத்திய அரசின் திட்டங்களை வந்து கேட்டு பெறுறாங்க. இப்போ பார்த்துங்க, இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் முதலமைச்சர் முதற்கொண்டு என்ன சொன்னாங்கன்னா, செங்கல்பட்டு அருகில் வந்து ஒரு பில்டிங் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அது வந்து கோவிடு இல்லை வந்து இது அது போன்ற பெரிய பேண்டமிக்ஸ்க்கான வேக்சின் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை பில்டிங்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடியாக இருக்குது, பட் அது செயல்பாட்டில் இல்லை. அதை செயல்படுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆல்ரெடி இங்கே எய்ம்ஸ் இருக்குது, இன்னொரு எய்ம்ஸ் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வேணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்ஸ் யூனிடேட்ஸினுடைய ரிசோர்ஸஸ் லிமிட்டாக இருக்குல்ல, மத்திய அரசினுடைய ஸ்கீம்ஸை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு மாநிலத்தையோ இல்லை யூனியன் பிரதேசத்தையோ வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வசதிகள் அதில் ஏற்படும். எனவே தான் புதுச்சேரி அரசும் புதுச்சேரி நிர்வாகிகளும் புதுச்சேரியுடைய சிந்தனையாளர்கள் வட்டமும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு பல்வேறு ஸ்கீம்ஸ் அது இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை வந்து சர்வீஸ் செக்டராக இருக்கலாம், இல்லை இதர ஸ்கீம்ஸாக இருக்கலாம், அதில் புதுச்சேரிக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டுமோ அதில் முனைப்பு செலுத்தி, குறிப்பாக பாண்டிச்சேரி வந்து ஒரு டெக்ஸ்டைல் பேஸ்டு எக்கனாமியாக இருந்த காலகட்டத்தினால இருந்ததுனால நம்ம டெக்ஸ்டைல் பார்க் போன்ற திட்டங்களை கேட்டு பெற்று வந்து இங்கே அமல்படுத்துவதனால் புதுச்சேரியினுடைய இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அமையும். நான் திரும்பியும் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம நிறைய எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்களுக்கு வெளியே இருக்கிறார்கள். ஆனால் வேலைவாய்ப்பு என்பது ரொம்ப வந்து ஒரு அதை நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் இதிலேருந்து நம்ம அடுத்த நிலைக்கு புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும். எனவே புதுச்சேரி அரசும் புதுச்சேரி அறிவுஜீவிகளும் மத்திய அரசினுடைய திட்டங்களை தேவையான திட்டங்களை உகந்த திட்டங்களை கேட்டு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.